கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க். இந்த ட்ரிங்கை நீங்கள் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்புகளை நீக்கி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரிங்கை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது ரெண்டே ரெண்டு பொருள் தான். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோட எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா வீடியோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் நமக்கு இதுக்கு தேவை. அது என்னென்னா ஓமம் அப்புறமா கருவேப்பிலை. இந்த ரெண்டு மட்டும் வச்சு தான் இந்த ரெமெடியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெண்டு பொருட்களையும் இருந்து நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா அத்தனை இருக்குங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி உடல் எடை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே நம்ம பாடியில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தா அளவுக்கு மீறி நம்ம உணவை எடுத்துக்கிறது, அன்ஹெல்தி ஃபுட்ஸ், அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது, மார்னிங் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது, சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகாமல் உடம்புலேயே தேவையில்லாத கொழுப்புகளாக தங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளால் தான் உடல் எடை அதிகரிக்குது. இப்போது நாம் எடுத்துக்க போகிற இந்த ரெண்டு பொருட்களுமே தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்ற ஹெல்ப் பண்ணுது. அதில் முதல்ல நாம் எடுத்துக்கிறது ஓமம். இந்த ஓமத்தில் நமக்கு கால்சியம், பாஸ்பரஸ், அயன், கரோட்டின், தயாமின், நியாசின், நிபோப்ளேவின் இந்த மாதிரியான பல வகையான சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, பசையின்மை போக்குறது, மூச்சு பிரச்சனையை குணப்படுத்துறது, வாயு தொல்லையை சரி செய்கிறது, சளி, மூக்கடைப்பு இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளையுமே குணப்படுத்தும், ஆஸ்துமா நோயை சரி செய்யும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஓமத்தை நாம் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதை இப்போ நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது இது நல்லா பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போகிறது கருவேப்பிலை. நம்ம டெய்லி சமைக்கக்கூடிய பொருட்களில் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறது வழக்கம். ஆனாலும் அதை நிறைய பேர் தூக்கி ஓரமாக வச்சுருவோம் சாப்பிடும்போது. இந்த கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டெய்லியுமே சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு அத்தனை நன்மைகளை தருது. இந்த கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, அயன் இப்படி எல்லா விட்டமின்ஸோடு சேர்த்தும் மற்ற சத்துக்களும் இதில் சேர்ந்துருக்கு. இதனால் இரத்த சோகை, செரிமான பிரச்சனை, நரைமுடி வராமல் நமக்கு பயன்படுது, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கருவேப்பிலையையும் இன்றைக்கி நாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிட்டு அதையும் நாம் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலன்னா நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையை முன்னாடியே கொஞ்சமாக நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை 1 கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரோட 1 ஸ்பூன் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதோட நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்னொரு சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ண உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்னா முளைக்கட்டிய பாசிப்பயிறு. இதையும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கணும். ஹெல்தியான முறையில் உங்களோட வெயிட் லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஸோ கட்டாயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 மாதத்தில் குறைஞ்சது 3 கிலோ அளவுக்கு உங்களால் வெயிட் லாஸ் ஆக முடியும். இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக நீங்களே சந்தோஷமாக வந்து எங்களோட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு இது யூஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேளை அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம் இல்லைங்களா? ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you. Bye-bye.